என்றென்றும் காதல் ஆரம்பிச்சு அது இப்ப 169வது எபிசோடு முடிச்சிருக்கோம். சரியா? ஆமாவா? நம்ம என்றென்றும் காதல் சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் ஸ்கிரிப்டோட தான் ஆரம்பிச்சோம். அன்னன்னைக்கு யோசிச்சு அன்னன்னைக்கு எபிசோடு மேக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்ன யோசிச்சோமோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, இன்னமும் போகும். எல்லாரும் முடிய போகுதா முடிய போகுதான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு கதை. அதுவும் இல்லாமல் தினமும் 2-2 எபிசோடு போட சொல்றீங்க. 2-2 எபிசோடு போட்டா உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிச்சிரும்ல. அதனால சாயங்காலம் வேற ஒரு சீரீஸ் போடலாம்னு இருக்காங்க அந்த அக்கா. என்றென்றும் காதல் எப்பவும் போல தினமும் மத்தியானம் 12 மணிக்கு வரும். அது போக சாயங்காலம் 6 மணிக்கு புது சீரீஸ்ல இருந்து ஒரு எபிசோடு வரும். சரியா? புது சீரீஸ்னா என்னது? அதாவதுங்க, 2 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒன்னு என்றென்றும் காதல் கதை முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமா போடுறதுக்கு தயாரா ஃபுல் ஸ்கிரிப்டோட இருக்கு. அது என்றென்றும் காதல் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். இது டோட்டலா வேற. என்னங்க சொல்றது, நம்ம டீம்ல இருக்கிற பெரும்பாலான பேர் அதுல உண்டுங்க. சீரிஸ்க்கு என்ன பேரு? எங்க அத சீரிஸ் போடும்போது பாத்து தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க? சரி, எப்ப போடுவீங்க? நாளைக்குல இருந்தே ஆரம்பிச்சுருவோமாங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. சரி, நான் சொல்ல வந்தது இதுதான். உங்களுக்கு ஓகேவா என்னங்கறத நீங்க சொல்லிருங்க. என்றென்றும் காதல், என்றென்றும் காதல், என்றென்றும் காதல் தாங்க. அது இப்போதைக்கு முடியாது, முடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, இன்னும் நிறைய கதை இருக்கு. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு. அதுக்குள்ள எப்படி அந்த அக்கா கதையை முடிப்பாங்க? கமெண்ட்ல நிறைய பேர் முடிச்சிடாதையே முடிச்சிடாதையேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு கதை இருக்கு. மயிலக்காவுக்கு குழந்தை பிறக்கணும், பாப்பா அக்காவுக்கு வீடு கட்டி முடிக்கணும், முத்துக்காளி அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்கணும், குமார் அண்ணனுக்கும் ஐஸ்வர்யா அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும், இன்னும் வெற்றி சாருக்கும் வளர்மதி அக்காவுக்கும் குழந்தை பிறக்கணும், இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு. அதுக்குள்ளே எப்படி முடிப்பாங்க? அப்புறம் இன்னொரு விஷயங்க, கார்த்திகை மாதம் முடிஞ்சு போச்சே, கார்த்திகை மாதம் தானே கல்யாணம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது நம்ம மெதுவாக போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. சீரீஸுக்கு கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம்லாம் கணக்கு கிடையாது. நம்ம கார்த்திகை மாதம் சொல்லியிருக்கோம், சீரீஸை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதமே ஓடிக்கிட்டு இருக்குன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. சரியா? ஏன்னா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேற்று பூ வச்சு இன்றைக்கி பரிசம் போட்டு நாளைக்கு கல்யாணம் முடிச்சு அந்த மாதிரிலாம் கொண்டு போனால் உங்களுக்கே அது பிடிக்க மாட்டேங்குது. கமெண்ட்டில் உடனே வந்துடுறீங்க, ஏன் ஸ்பீடாக போகிறீங்க, ஏன் ஸ்பீடாக போகிறீங்கன்னு. ஆமாவா இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம்னு நடக்குதுன்னா அங்கே ஏகப்பட்ட விஷயம் நடக்கும், அதையெல்லாம் காமிச்சாதே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இன்றைக்கே பொண்ணு பார்த்து நாளைக்கே கல்யாணம் முடிச்சு நாளை கழிச்சு வேண்டாம் அப்படியெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். என்னங்க, நம்ம நம்மளோட ஸ்டைல் படியே போவோம். சரி, இப்போ நான் சொன்னது என்றென்றும் காதலை பற்றி. அது இப்போதைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஹாப்பியா? இப்போ நம்ம புது சீரீஸ்க்கு வருவோமா? புது சீரீஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் என்னங்கிறத நாளைக்கு நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டா? யோசிக்கிறீங்களா? நம்ம என்றென்றும் காதல் சீரீஸை என்னன்னு சொல்கிறோம், ஈகேன்னு சொல்கிறோமா? புது சீரீஸோட நேம், ஷார்ட் நேம், இவிஇகே, அவ்வளோதான். யோசிங்க. மற்றபடி புது சீரீஸில் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் ஏற்படாத அளவுக்கு அப்பப்போ அந்த சீரீஸ்லேயே நான் வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அப்போ மத்தியானம் 12 மணிக்கு என்றென்றும் காதல் வரும், சாயங்காலம் 6 மணிக்கு புது சீரீஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் 2 சீரீஸையும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் எந்நேரமும் தரிச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கே தெரியும் நல்லா.
அப்போ அந்த தரையை எப்போ நம்ம நிப்பாட்டுறோமோ அப்புறம் தான் நான் வீடியோவை மேக் பண்ணவே உட்கார முடியும். அது எவ்வளோ கஷ்டமான விஷயங்கிறத நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் உட்காந்து இந்த வீடியோ மேக் பண்ணுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வீட்டு வேலையையும் பார்த்துட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் வரல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ இன்றைக்கி வராது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அந்த ஷார்ட்ஸில் கமெண்ட்டை பின் பண்ணியிருப்பேன். அப்படி ஒரு நாளைக்கு மேலே வீடியோ வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் போடுவேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான் விஷயம். போயிட்டு வரட்டுமா? பை. ஓய் வா, நடா போவோம். எங்கடா எனக்கு முந்திக்கிட்டு போகிற புது சீரீஸ் நேம் என்னன்னு யோசிக்க போகிறேன்.